அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை போலீசாருக்கு நவீன பைக்குகள் வழங்கும் திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டு வருகிறது. நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 85 இருசக்கர வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த சேவையை தொடங்கி வைக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். சென்னை பெருநகர காவல்துறையினருக்காக 74 லட்சம் ரூபாய் செலவில் 85 பைக்குகளை வழங்கும் திட்டமானது முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்படுகிறது. அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். பாரிகார்த்திக், இந்த திட்டம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலக நுழைவாயில் அருகில் காவல்துறை சார்பில் சென்னை பெருநகர காவல்துறையின் பயன்பாட்டிற்காக 74,08,000 ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 85 இருசக்கர வாகனங்கள் தற்போது கொடியேற்றத்தில் தூங்கிவிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக காவல்துறைக்கு மானிய கோரிக்கையின் போது பல்வேறு திட்டங்களை வழங்கினார். அது தொடர்ச்சியாக காவல்துறைகளுக்கு சிறப்பாக வாகனங்கள் ஏற்படுத்தி செய்யப்படும் என்ற அறிக்கையில் தொடர்ச்சியாக காவல்துறையின் சார்பில் குடியிருப்போர் திட்டத்திற்கு அதே போல அவர்களுக்கு வாகனங்கள் வழங்குவது, மேலும் ரோந்து பணிக்கான வாகனங்கள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக தமிழக அரசு செய்திருக்கும் நிலையில் தற்போது காவல்துறையின் சார்பில் சென்னை பெருநகர காவல்துறையின் பயன்பாட்டிற்காக 74,08,000 ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 85 இருசக்கர வாகனங்கள் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக அந்த மேம்படுத்தப்பட்ட அந்த வாகனத்தில் பல்வேறு உதவிகளுக்கு, குறிப்பாக அதில் கேமரா உட்பட மேலும் தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு சாதனங்கள் அந்த வாகனத்தில் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தற்போது அந்த வாகனங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு வழங்கினார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.